லோக்காலிட்டியில் நீங்கள் முகாமிட்டு வணிக கூடத்தில் சுற்றுலா துறை சார்ந்த ஒரு பாடப்பரப்புகளில் செகண்ட் இயர் ரெண்டாம் வருட மாணவர்கள் முதலாவது பருவத்தில் இருக்கிற மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் 2023 நடத்தி சிறப்பாக ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொஞ்சம் ஃபுட்ஸ் செய்திருக்கிறேன், வடிவாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது படித்ததை அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் அவர்கள் அந்த உணவுகளை எவ்வளவு அழகாக எங்களுக்கு அதை ஒழுங்குபடுத்தி கண்காட்சி வைக்கலாமோ அதை அப்ளை பண்ணி அழகாக ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறேன். பார்க்கவும் அழகாக இருந்தது, சுவைத்து பார்க்கவும் மிகவும் ருசியாக இருந்தது. ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இட்லி புட்டு தோசை அப்படியான உணவுகளோட ஏனையை நாங்கள் விருந்தோம்பலுக்கு வைக்கிற அந்த சோட்டிட்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படியான சாப்பாடுகளும் மிக அழகாக அரேஞ்ச் பண்ணி செய்து சுவையாகவும் இருந்தது. அதையும் சுவைக்கு பார்த்து நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பானை வகைகள் அடுத்த ஸ்டோர் இருந்தது. அங்கே ஒன் ஷாட் எடுப்போம், கொழும்பு சைட்லேயும் சரி இங்கே யாழ்ப்பாணம் பக்கத்துலேயும் சரி இப்போ அது ஃபேமஸாக வந்துருக்கு. போட்டார்கள், உடனே எப்படி வந்துச்சு, அது குடிக்கவும் சுவையாக இருந்துச்சு. அதை விட எங்களோட ட்ரெடிஷ்னலாக நாங்கள் குடிச்சிட்டு வர தயிர் மோர் அப்படியான ஐட்டங்கள் அழகாக குட்டி குட்டி பானையில எல்லாம் அவர்கள் வார்த்து வைத்திருந்தார்கள். அதை நாங்கள் பருகி இருந்தோம். புதிய அனுபவம், முதல் முதலாக எங்களோட இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த முகாமைத்துவ வணிக கூடத்தில் இந்த செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் மாணவர்கள் ஒரு அருமையான அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாம் வருட முகாமையில் கட்டுகள் வணிக கூட மாணவர்களால் உதவி செய்யப்படுகின்ற ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல். இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், தங்களிடம் இருக்கின்ற முயற்சியாண்மை சம்பந்தமாக அந்த திறனை வெளியில் கொண்டு வருது. எங்களோட கல்வி திட்டங்கள் பாடத்திட்டங்களில் வந்து முயற்சியாண்மைக்கான பாட அலகுகள் இருக்கின்றன. ஆனால் இது அதை வந்து ப்ராக்டிக்கலாக அவைக்கு வெளியில் கொண்டு வரதுக்காண்டி நடைமுறை ரீதியாக கொண்டு வரதுக்காண்டி இது ஒரு பாடவிதான செயற்பாடாக அவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர்கள் தாங்களாகவே கஷ்டப்பட்டு அந்த எஃபோர்ட்டை போட்டு எவ்வாறு தாக்க முயற்சியாக வெளியில் வரலாம் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷனுக்கு பிறகு வந்து கவர்மெண்ட் வேலைக்காக பெரும்பாலும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது வந்து டூரிசம் என்று சொல்வது ப்ரொஃபஷனல் ஜாப். அவர்களுக்கு அவ்வாறு போய் அவரோடு கவர்மெண்ட் ஜாப்ஸில் போய் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராகவோ அல்லது வேறு கவர்மெண்ட் டிஎஸ்ஓஸ்லேயே ஒர்க் பண்ணாமல் தொடர்ந்து இவரான முயற்சியாளர்களாக வருவதற்காக நாங்கள் மோட்டிவேஷன் ஊக்கப்படுத்துவதற்காக இவரான முக்கியத்துவம் செய்கிறோம்.